ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் எக்ஸ்ட்ரா மீந்து போகிற இட்லியை வச்சு ரொம்பவே அருமையான சுவையில் ரொம்பவே கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள், இன்றைக்கி 4 இட்லி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த 4 இட்லியையும் நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா இட்லியையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இட்லி துண்டுகளை சேர்த்துடலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறேங்க, நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பொல பொலன்னு உதிர உதிராக வரும். அப்படியே டைரெக்டாக அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஸ்டிக்கியாக தான் இருக்கும், ஆனால் பிரச்சனை கிடையாது. இப்போது இன்னொரு மிக்சர் ஜாரில் அரை கப் அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இட்லியை சேர்த்துக்கலாம். கூடவே அரை வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம இட்லியில் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி இலை, கடைசியாக இது கூட பைண்டிங்காக நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலை பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம பக்கோடா மாவுக்கு பதமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா போண்டா மாதிரி ஆகிடுங்க. இது வந்து மாவு எடுத்து கையில் அழுத்துனிங்கன்னா பிடி வரணும், உதுத்து விட்டு அந்த மாதிரி உதிர்ந்துடணும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சிங்கன்னா தான் நமக்கு பக்கோடா பண்ணுறதுக்கு ரொம்பவே சரியாக இருக்கும். இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவுலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுக்கலாம். நான் வந்து கிள்ளி போடுறேன். நீங்கள் வந்து தூள் பக்கோடா வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே உதுத்து விட்டு கூட நீங்கள் பொறிச்சிக்கலாம். ரெண்டுமே நம்மளோட விருப்பம்தான். நான் வந்து இன்றைக்கி கிள்ளி போட்டு தான் செய்கிறேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாங்க. திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வெந்து செவந்து வரணும், அந்த அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு எல்லா பக்கமும் நல்லா வெந்து செவந்து வந்துருச்சு, எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போது இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே அருமையான இட்லி பக்கோடா நமக்கு அருமையாக ரெடியாகி வந்துருச்சுங்க. இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம பக்கோடாவாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் ரொம்பவே கிறிஸ்பியான முறையில் இட்லி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.